वेलकम टोनीला स्वीट किचन இன்னைக்கு நம்ம கத்திரிக்காய் வச்சு ஒரு டிஷ் செய்ய போறோம் இப்போ அதுக்கு நான் கடாய் சூடு வச்சிருக்கேன் இப்போ ஒரு டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் மெஷர்மென்ட்க்கு இந்த டேபிள்ஸ்பூன் தான் எடுத்துக்கேன் எல்லாத்துக்கும் இதுல நான் வந்து 3 ஸ்பூன் டேபிள்ஸ்பூன் धनिया சேர்த்துக்கறேன் சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க இப்போ நம்ம எல்லாமே வந்து லோ फ्लेம்லயே வச்சு நம்ம வந்து நல்லா வந்து நம்ம வறுத்து எடுத்து போங்க இப்போ நான் வந்து தேவைக்கேற்ப வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கறேன் நான் இப்ப 10 காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு அதிகமா வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்ல நான் வச்சிருக்க கத்திரிக்காய் இதுவே போதும் நான் 1/2 கிலோ கத்திரிக்காய் தான் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு அப்புறம் காஷ்மீரி chili 2 எடுத்துக்கேன் வெறும் கலருக்கு மட்டும் தான் சோ இதையும் और 1 मिनट போல நல்லா இந்த எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கோங்க சோ இது ரெண்டும் இந்த ரெண்டையும் ஒரு 2 मिनट्स நல்லா நான் எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிட்டேன் லோ फ्लेம்ல இப்போ இத எடுத்து நம்ம ஒரு प्लेटல ஆற வச்சிரலாம் அதுக்கு அப்புறமா நம்ம வந்து இப்ப பருப்பு எல்லாம் சேர்த்து நம்ம குக்க பண்ணலாம் இப்போ நம்ம அதே கடாயில இன்னும் 1 டேபிள்ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம் ஊத்திட்டு இப்ப நம்ம வந்து தோரம் பருப்பு 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கறோம் 2 டேபிள்ஸ்பூன் கடலை பருப்பு எல்லாமே நான் அந்த டேபிள்ஸ்பூன்ல தான் மெஷர் பண்ணிருக்கேன் அதுக்கு அப்புறமா இப்போ ரெண்டும் இத வந்து நம்ம ஃப்ரை பண்ணலாம் வாசனை வர அளவுக்கு சோ இந்த அளவுக்கு பிரவுன் கலர்ல வந்தா போதும் ரொம்ப தீய விட்டுறவேண்டாம் சோ நான் ஒரு டேபிள்ஸ்பூன் உளுத்தம் பருப்பும் சேர்த்துக்கறேன் நான் இதோட சேர்த்துட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் சோ இது நல்லா வந்து வறுத்துட்டேன் இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் அதுக்கு அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் இது ரெண்டும் சேர்த்து ஒரு 1 நிமிஷம் போல ஃப்ரை பண்ணிட்டு நம்ம இத ஆஃப் பண்ணி முன்னாடி வறுத்து வச்சிருந்தது இத எல்லாத்தையும் சேர்த்து ஆற விட்டுறலாம் ஆற வச்சிட்டு நல்லா வந்து நல்லா ஃபைன் பவுடரா போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இப்போ நம்ம அதே கடாயில திரும்பவும் 1 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் இது எல்லாத்துக்குமே நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கறேன் சோ 1 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திட்டு இது கூட ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் வந்து தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் க்ளீன் பண்ணி அதுக்கு அப்புறம் நான் முன்னவே சொன்ன மாதிரி கத்திரிக்காவும் ஒரு 1/2 கிலோ எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதையும் சேர்த்து போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் கத்திரிக்காவையும் நான் நல்லா வந்து கழுவி கல்லுப்பு போட்டு தண்ணியில வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க முன்னமே வந்து கத்திரிக்காய் அரிஞ்சு வச்சுக்க வேண்டாம் அந்த டைம்க்கு அரிஞ்சுக்கோங்க அதையும் எடுத்து நம்ம இத சேர்த்து வதக்கிக்கலாம் எண்ணெயிலே நல்லா இந்த கத்திரிக்காயும் வெங்காயமும் நல்லா வதங்க விட்டுருந்தா ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நீங்க குக்க பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் ஒரு அளவுக்கு நல்லா வதங்கணும் இது வதங்கிட்டதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்னா இதையும் ஆற விட்டு மிக்ஸில அரைச்சு தான் எடுத்துக்க போறோம் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண பவுடர்ல நீங்க முதல்ல காஞ்ச மிளகாய் போட்டு மிக்ஸில வந்து அரைச்சு எடுத்துட்டு மீதி எல்லாத்தையும் வந்து பவுடர் பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறமா அதே மிக்ஸில இப்ப வதக்கற நம்ம வெங்காயம் கத்திரிக்காய் இதையும் வந்து ஆற வச்சிட்டு நீங்க மிக்ஸில வந்து போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம நல்லா வந்து ஒரு 5 to 10 minutes நல்லா வந்து வெங்காயத்தையும் கத்திரிக்காவையும் எண்ணெயில வதக்கிக்கணும் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு இத ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சிரலாம் ஆற வச்சு அதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதையும் நம்ம மிக்ஸில போட்டு அரைச்சுக்கலாம் இப்போ நம்ம தாளிக்கிறது எப்படின்னு பாப்போம் இதுக்கு நடுவுல நான் என்ன பண்ணேன் அப்படினா இப்போ இதுக்கு நடுவுல நான் என்ன பண்ணேனா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் வந்து புளியை எடுத்து நான் கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் இது நீங்களும் எடுத்து வச்சிருங்க நடுவுல சோ இப்போ வதக்கிறதுக்கு இது தேவைப்படும் நமக்கு இப்போ நம்ம தாளிக்க போறோம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம் தேவைப்பட்டா அப்புறம் ஊத்திக்கலாம் இப்போ 2 டேபிள்ஸ்பூன் மட்டும் ஊத்திக்கோங்க ஊத்திட்டு எண்ணெய் சூடாகட்டும் இப்போ நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கறேன்
சேர்த்துட்டு பொரியிட்டோம் கடுகு இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு இது கூட நான் கொஞ்சம் கருவேப்பிலை ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் உடைச்சு சேர்த்துக்கறேன் இப்போ ஆல்ரெடி கரைச்சு வச்சிருந்த புளியை சேர்த்துக்கறேன் இதுல சேர்த்துட்டு புளி ஒரு கொதி வரட்டும் பாத்தீங்கன்னா இந்த புளி கொதி வர சமயத்துல நான் வந்து ஆல்ரெடி பவுடர் பண்ண அந்த ட்ரை இன்கிரிடியன்ட்ஸ்லாம் வந்து மிக்ஸில போட்டு நல்லா அரைச்சு வச்சிட்டேன் காய வச்சு ஆற வச்சு அதுக்கு அப்புறமா நான் வந்து இதே மாதிரி வந்து வெங்காயமும் கத்திரிக்காவையும் நல்லா ஆற வச்சு நான் மிக்ஸில போட்டு அரைச்சு வச்சிருக்கேன் ரெண்டுத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அடுத்தது இதான் நம்ம சேர்க்க போறோம் இப்போ நம்ம இந்த புளி தண்ணி கூட ஒரு ஒரு பிஞ்ச் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பாத்தீங்கன்னா புளி வந்து ஒரு கொதி வந்துருச்சு இப்ப நான் அரைச்சு வச்சிருந்த அந்த வெங்காயத்தையும் கத்திரிக்காயையும் எடுத்து சேர்த்துக்கிறேன் இப்ப இத வந்து போட்டாச்சு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நீங்க உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க இத நல்லா லோ ஃப்ளேம்லயே ஒரு 3 நிமிஷம் இல்ல 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து இத வந்து குக்க பண்ணிக்கலாம் நம்ம இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா நம்ம இத வந்து குக்க பண்ணிட்டோம் இப்போ நான் ஆல்ரெடி செஞ்சு வச்சிருந்த மசாலா பொடி எல்லாத்தையும் நான் இதல சேர்த்துக்கறேன் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுறணும் இத நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் நம்ம இத mix பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் போல நம்ம இதல இருந்தா போதும் ஏனா எல்லாமே ஆல்ரெடி நம்ம வந்து ஃப்ரை பண்ணி இது பண்ணதுதான் சோ அதல ஒரு 2 நிமிஷம் இதேஸ் எண்ணெய் மட்டும் தேவைப்பட்டா நீங்க ஊத்திக்கோங்க இது நல்லா நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சி ஒரு 3 to 4 டேஸ் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல எண்ணெய் ஊத்தி செஞ்சிருக்கோம்ல சூப்பரா இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட இந்த கத்திரிக்காய் வந்து சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு இத நீங்க அழகா வந்து ப்ளைன் ரைஸ்ல வந்து போட்டு சாப்பிடலாம் 3 ல இருந்து 4 நாள் வெச்சுக்கலாம் நீங்க இத ஃப்ரிட்ஜ்ல வச்சி நீங்க சாப்பிட்டுக்கலாம் டிஃபன் கேக்கா இருந்தா கூட தொட்டு சாப்பிடலாம் சூப்பரா இருக்கும் கண்டிப்பா இந்த ரெசிபி உங்க வீட்ல செஞ்சு பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் வரும் எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி